ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஹரிதா. இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஹெல்தி மசாலா வெயிட் லாஸ் ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொள்ளு வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் எடுத்திருக்கேன். இதை ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து 6-7 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இது நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சம் நேரம்லாம் ஊறினாலாம் இதுக்கு வந்து டைம் பத்தாது. ஸோ 8 மணி நேரம் மினிமம் 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வச்சிடலாம். ஒரு 7 விசில் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணலாம். இப்போ 7 விசில் முடிஞ்சிருச்சு. இதை ஓப்பன் பண்ணலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இதோட தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசம் சூப்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அந்த ரெசிபி போடுறேன். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபியை வந்து டெய்லியும் கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஈவினிங் வந்து லஞ்சுக்கு அப்புறம் சாப்பிட்லாம், இல்லை டின்னருக்கு முன்னாடி வந்து சாப்பிட்லாம். இந்த ரெசிபி வந்து நல்லாவே வந்து உங்களோட வெயிட் வந்து லூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபைபர் அண்டு காப்ஸ் ஐயன் எல்லாமே வந்து நிறைய இருக்குது. இதில் வந்து நல்லா உங்கள் மெட்டபாலிசம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஒன்றே எடுத்திருக்கேன். தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பவுடர் வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், அப்புறம் ஜீரகம் பவுடர், பெப்பர் பவுடர் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு பொடியும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் எண்ணெய் வந்து நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த இன்க்ரீடியண்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு. அதனால தான் நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்ந்துட்டு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இது கூடவே 1 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறதால நான் வந்து பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுருங்க. இது கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். லைக் கேரட் வந்து இந்த மாதிரி நல்லா சீவிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. நான் வந்து ப்ளைனாக தான் செஞ்சுருக்கேன். வெறும் வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி மசாலா மட்டும்தான் சேர்த்து செஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டாலுமே இன்னும் ரொம்ப நல்லது. பொடியை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காய இது தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் தக்காளி வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகத்தூள், சோம்பு தூள்னு சொல்லுவோம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது இந்த மசாலாலாம் இல்லாமல் கூட நீங்கள் தனியாக வந்து ப்ளைனாக கூட செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சும்மா லைட்டாக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கூட சாப்பிட்லாம். பட் இது மசாலா சுண்டல் மாதிரி ஃப்ளேவர் செய்யலான்றதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம். ஸோ குக் பண்ணி வச்சுருக்க கொள்ளையும் சேர்த்துக்கலாம் இது கூட. ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஸ்நாக் இது வந்து பார்த்திங்கன்னா. வாரத்தில் 2 முறை கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை தினமும் முடிஞ்சாலுமே செஞ்சு சாப்பிடலாம். நல்லாவே வெயிட் லூஸ் ஆகும். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வெயிட் லூஸ் ஆகணும்னா இதை நீங்கள் தினமும் ட்ரை பண்ணலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பருப்பு பொடி இருக்குது இல்லையா, நம்ம சாதத்துக்கெலாம் பிசைஞ்சு சாப்பிடுவோமே, அந்த பருப்பு பொடி வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த பவுடர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே 1/2 லெமன் வந்து ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெயிட் லாஸ் ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வீக்லி வந்து 2x செஞ்சு சாப்பிடுங்க. தினமும் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாரத்தில் நான் சொன்ன மாதிரி வெயிட் நல்லா உங்களோட வெயிட் லூஸ் ஆகிருக்கும். அண்ட் இதில் வந்து மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா. உங்களுக்கு வந்து ஃபைபர் இருக்குது இதில், ஐயன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே வந்து நிறையவே இருக்குது இந்த கொள்ளில். ஸோ இந்த கொள்ளு வந்து சுண்டல் செஞ்சு சாப்பிட்லாம், ரசம் செஞ்சு சாப்பிட்லாம், சூப் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட மசாலா சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஹெல்தி மசாலா வெயிட் லாஸ் ஸ்நாக். இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபியாக உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஹரி தைனி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.